ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகை நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். Bad Rabbit, India's finest audio wearable brand. Starting at 999. Musicians create பண்றது ஒரு விஷயம், பட் musicians தாண்டி சில பல மனிதர்களுக்கு ஒரு ஒரு பெரிய வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கு. ஸோ எங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க செய்யற அந்த முயற்சிக்கு எங்க மூலமா அது உங்களுக்குலாம் தெரியுது. சின்ன ஊர்ல இருந்து வரவங்களுக்குலாம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் இட் குட் பி லிட்டில் ஓவர்வெல்மிங், இவ்வளோ பெரிய லைட்ஸ் கேமரா அதெல்லாம் பார்க்கும்போது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள க்ரூம் பண்ணி மெனி சீசன், அதாவது எபிசோட் சீசன் முடியறதுக்குள்ள சில பேர்லாம் வந்து இட்ஸ் பிகம் ராக் ஸ்டார்ஸ். அது முகேஷ் ரொம்ப நல்லா பாடுறான், ஷரத் ரொம்ப நல்லா பாடுறான், வீரபாண்டி ரொம்ப நல்லா பாடுறாங்க. வீரபாண்டிலாம் வந்து எனக்கு அதிசயம் ஆக்சுவலி. அவர் ஊரில் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் இந்த அளவுக்கு பாடுறாங்கிறது நம்பவே முடியல. எனக்கெல்லாம் நம்புறதுக்கே ஒரு 1-2 வாரம் ஆச்சு. ஆலமுருகனோட பேக்ரவுண்ட் பார்த்துட்டிங்கன்னா அவர் பாடுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டம். சி, நாங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு ஸ்டெராயில் என்வாயன்மெண்ட்டில் இருக்கோம். காரில் தான் போகிற வரோம், தூசி அது இதுன்ற இதெல்லாம் வச்சு நாங்கள் மெயின்டைன் பண்ணி நமக்கு அந்த எக்ஸ்போஷர் இருக்குது, அதனால் மியூசிக் தெரியும், அதனால் பாடுறோன்னு சொல்லலாம். நான் இவங்களுக்குலாம் வந்துட்டு ஆன் அ டெய்லி பேசிஸ் லைஃப் இஸ் நாட் ஈஸி. இருக்கோம் டிவிஎஸ் சாம்பில் சுற்றின ஒரு காலம் இருக்குது. லக்ஷ்மண் ஸ்ருதியில் போயிட்டு கச்சேரிலாம் பாடுவா அப்பப்போ, எப்பயா கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா 750 ரூபா. ஆமாம், வா கச்சேரி பாடும்போது ஒரு 750 ரூபான்றது இன்றைக்கி சொல்லிடலாம். அன்னைக்கு 750 எனக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை பெரிய விஷயம். அண்ட் ஒரு பாட்டு பாடி எனக்கு காசு கொடுக்குறாங்கன்றது அதுக்கு மேலே பெரிய விஷயம். மிகப்பெரிய ஒரு எனர்ஜி பூஸ்டர் தான் இப்போ நம்ம கூட இருக்காரு சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வசந்த், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் இந்த தமிழ் சினிமாவில் வந்து இந்த கார்த்தி அப்படின்னு சொல்லி பேர் வச்சாலே எல்லாருமே ஹீரோ தான் சார். அந்த மாதிரி வந்து நீங்க இந்த சிங்கிங் அப்படிங்கிறதுல நீங்க வந்து ஒரு சூப்பர் ஹீரோ சார். இன்னைக்கு நீங்க என்னோட சின்னதாக ஒரு கான்வர்சேஷன் பண்ண போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ சரிகமாப்பா ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஷோ பத்தி சொல்லுங்க சார், எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு இந்த ஒரு ஷோ உங்களுக்கு? சரிகமாப்பா வந்து ஒரு பெரிய மியூசிக் ஷோன்றது நமக்குலாம் தெரியும். பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, மியூசிக் மியூசிஷியன்ஸை க்ரியேட் பண்ணுறது ஒரு விஷயம், பட் மியூசிஷியன்ஸை தாண்டி சில பல மனிதர்களுக்கு ஒரு ஒரு பெரிய வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்ருக்கு. அது ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம். இந்த வாட்டியும் பாலமுருகன்லாம் இருக்கார், அவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்ததுலேருந்து இந்த கிரெடிட் நான் எடுத்துக்கவே மாட்டேன். இது வந்து நம்ம ஜியோட டீம், அதுக்கு பின்னாடி வேலை செய்கிறவங்க அவங்களுடைய அந்த ஒரு இன்டென்ஷனில் முதல்ல அது வேணும் பண்ணணும் அப்படின்ட்டு. சார், எங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவங்க செய்கிற அந்த முயற்சிக்கு எங்கள் மூலமாக அது உங்களுக்குலாம் தெரியுது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவி, என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுறோம், மியூசிக்லி சரி மியூசிக்கை தவிரவும் சரி. ஸோ ஐ திங்க் சரிகமாப்பான்றது வந்து ஒரு இசையும் தாண்டி எனக்கு. ஏன்னா மற்றவங்களுக்கு நம்ம சின்னதாக ஒரு உதவி பண்ணதுக்கப்புறம் அவங்க முகத்துலேருந்து வர அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்மைல், அது எவ்வளோ கோடி கொடுத்தாலும் அந்த ஒரு ஸ்மைல், அந்த ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி நமக்கு தராதுன்னு நினைக்கிறேன் சார். அது எப்படி ஃபீலாக இருக்குது உங்களுக்கு? அது ரொம்ப அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது வசந்த். அதை நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். நான் சொன்ன மாதிரி நன்றிகள் டு த ஹோல் டீம். இது பின்னாடி அவங்களெல்லாம் போய் தேடி பிடிச்சி அவங்களால பாட முடியுன்றதை நம்பி அவங்களுங்க கொண்டு வந்தால், அதாவது நாங்கள் எங்கள் கண்ணு முன்னாடியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற இன்புட்ஸ் ஒரு 3-4 வாரத்துலேயும் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு எபிசோட் வரும்போது மைக்கு பிடிக்கிறதுக்கே ஆங்ஷியஸாக இருப்பாங்க, பயம் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம சென்னை, நம்ம இங்கே பிறந்து வளர்ந்ததுன்றது விஷயம் ரைட். சின்ன ஊர்லேருந்து வரவங்களுக்குலாம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் இட் குட் பி லிட்டில் ஓவர்வெல்மிங், இவ்வளோ பெரிய லைட்ஸ் கேமரா அதெல்லாம் பார்க்கும்போது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள க்ரூம் பண்ணி மெனி சீசன், அதாவது எபிசோட் சீசன் முடியறதுக்குள்ளே சில பேர்லாம் வந்து இட்ஸ் பிகம் ராக் ஸ்டார்ஸ். ஏதோ நமக்கு ஒரு சந்தோஷம். நிறைய டேலண்ட்ஸ் இன்றைக்கி இந்த ஷோவில் வந்து இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபேவரட்னா யார் சொல்லுவீங்க சார்? ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் பற்றியும் சொல்லுங்களேன். ஃபேவரெட்னா ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்ல முடியாது, பட் டக்கு ஞாபகம் வருது முகேஷ் ரொம்ப நல்லா பாடுறான், ஷரத் ரொம்ப நல்லா பாடுறான், வீரபாண்டி ரொம்ப நல்லா பாடுறாரு. வீரபாண்டிலாம் வந்து எனக்கு அதிசயம் ஆக்சுவலி. ஓகே, அவர் ஊரில் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் இந்த அளவுக்கு பாடுறாங்கிறது வந்து நம்பவே முடியல. என்னால் முதல்லாம் எனக்கெல்லாம் நம்புறதுக்கே ஒரு 1-2 வாரம் ஆச்சு சில பாடல்கள்லாம் அவர் பாடும்போது. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க, பாலமுருகனோட பேக்ரவுண்ட் பார்த்துட்டிங்கன்னா அவர் பாடுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டம். சி, நாங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு ஸ்டெராயில் என்வாயன்மெண்ட்டில் இருக்கோம். காரில் தான் போகிற வரோம், தூசி அது இதுன்ற இதெல்லாம் வச்சு நாங்கள் மெயின்டைன் பண்ணி நமக்கு அந்த எக்ஸ்போஷர் இருக்குது, அதனால் மியூசிக் தெரியும், அதனால் பாடுறோன்னு சொல்லலாம். நான்
இவங்களுக்குலாம் வந்துட்டு ஆன் அ டெய்லி பேசிஸ் லைஃப் இஸ் நாட் ஈஸி. அந்த மாதிரி ஒரு ஒரு என்வாயர்மெண்ட்டில் இருந்து இந்த அளவுக்கு பாடுறாங்கன்னா அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அவங்களுக்குலாம். அண்ட் நம்ம டீம் அவங்கள போய் கண்டுபிடிச்சது ஒரு பெரிய விஷயம். எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து அவங்க லைஃபே மாற்றுறாங்கன்றது, இந்த சீசனோடு போகாமல் அதை தாண்டியும் அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஒன்று வருதுன்றது ஐ திங்க் இட் இஸ். ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட், ஐ திங்க் ஷரத், ஐ லைக் முகேஷ், ஐ லைக் பாலமுருகன், வீரபாண்டி, சரண், இந்திரஜித், நிறைய பேர் இருக்காங்க எனக்கு ஞாபகம் இல்லை பேர், பட் யா சௌமியா. நீங்க சொல்றீங்க லைக் சில பேரோட ஸ்டோரி வந்து அவங்களோட பேக்ரவுண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி அவங்க இந்த லெவலுக்கு வந்தாங்க அப்படிங்கறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறது. இப்போ நீங்க வந்து லைக் ஒரு ஃபேமஸான ஒரு சிங்கர் அப்படிங்கிறதுனால லைக் நம்ம நிறைய ஏர்ன் பண்ணிட்டோம், நம்ம நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால நம்ம கார்ல போறோம், லைக் நீங்க சொன்ன மாதிரி எல்லா இதுவும் இருக்கு. ஆனா இனிஷியல் ஸ்டேஜ்னு பார்க்கும்போது லைக் நம்மளோட லைஃபுமே அப்படிதான் ஸ்கிராச்சில் இருந்து தான் ஆரம்பிக்கும். அப்படி யாராவது ஒரு லைஃப் ஸ்டோரி கேட்கும்போது லைக் நம்மளும் இந்த மாதிரி தானே கடந்து வந்தோம் அப்படின்ற மாதிரி எப்பாவது உங்களுக்கு தோணுமா சார்? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஒரு அழகான மெமரியாக இருக்கும் அது. ஏன்னா நானும் என்னோடய டிவிஎஸ் சாம்பில் சுற்றின ஒரு காலம் இருக்குது, பைக்கில் சுற்றின காலம் இருக்குது, அண்ட் லக்ஷ்மி ஸ்ருதியில் போயிட்டு கச்சேரிலாம் பாடுவோம் அப்பப்போ. எப்பயோ கூப்பிடுவாங்க, கூப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா 750 ரூபா ஃபர்ஸ்ட் சாலரி. ஆமாம், வா கச்சேரி பாடும்போது பச்சை நிறமே பாடுவேன். அதாவது நான் ஆனால் இதை நான் ஒரு ஒரு இதில் ஒரு பர்சன் கூட நான் அப்படி கஷ்டப்பட்டேனேன்னு நான் சொல்ல, அதெல்லாம் வந்து நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஏன்னா ஒவ்வொரு கான்சர்ட் பண்ணும்போதும் ஒரு இது என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு 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 என்ன சொல்கிறது, உலகமே ஒரு பரிசு கொடுத்த மாதிரி ஒரு 750 ரூபான்றது இன்னைக்கு சொல்லிடலாம். அன்னைக்கு 750ன்றது எனக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை பெரிய விஷயம். அண்ட் ஒரு பாட்டு பாடி எனக்கு காசு கொடுக்குறாங்கன்றது அதுக்கு மேலே பெரிய விஷயம். புரியுதா? நமக்கு பிடிச்ச விஷயம் பாடுறது, நான் பாடுறது நீங்கள் கேட்டாலே எனக்கு சந்தோஷம், நான் பாடுறது நீங்கள் கேட்டு எனக்கு காசையும் கொடுத்தீங்கன்னா ஹவு கேன் லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் ரைட். தட் இஸ் வாட் மை தாட் ப்ராசஸ் வாஸ் பை பியூட்டிஃபுல் மெமரிஸ். எல்லாருக்கும் இருக்கா, ஐ திங்க் ஆல் ஆஃப் இஸ் கோ த்ரூ தட். ஸ்டுடியோ ஸ்டுடியோவாக ஏறி இறங்கி கோரஸ்லாம் பாடி எப்போ பாட்டு வரும்னு, பட் இட் இட்ஸ் ஆல் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல. இந்த 750 ரூபீஸ் அப்படிங்கிறதா உங்கள் லைஃப்லேயே நீங்கள் வாங்கின அந்த ஃபர்ஸ்ட் சேலரி அப்படிங்கிறதா சார்? ஆமாம். எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு நம்ம உழைப்பில் வாங்கின முதல் சம்பளம்? நான் யோசிக்கல ஃபர்ஸ்ட், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை பாடினேன், பாடினது காசையும் கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் அம்மாவிட்டு கொடுத்துட்டேன் அவ்வளோதான். சார் ஒரு குயிக்காக ஒரு ரேப்பிட் ஃபயர் மாதிரி சார், ஒரு ஷார்ட் டைமில் நான் ரெடி பண்ணது. நீங்கள் நிறையா சாங்ஸ் பாடியிருக்கீங்க, அதில் சில சாங்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன், அதை நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மட்டும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ஃபர்ஸ்ட் ஏன் ஃபியூஸும் போச்சு? என் ஃபியூஸ் பிஸ்னஸ் எனக்கே டெடிகேட் பண்ணிக்கிறேன். இல்லை நம்மளாம் நம்மளை சீரியஸாக எடுத்துக்கூடாது. இல்லை அவ்வளோதான். ஓகே, அவள் என்ன என்ன தேடி வந்த அஞ்சலை வந்து ஐ டெடிகேட் டு ஹாரிஸ். ஓகே, பாட்டை கிரியேட் பண்ணி எனக்கு கொடுத்தது யா உசிரே போகுது ரெமான் சார் அண்ட் மணி சார். ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேருக்கு தான் ஐ வாண்ட் டு கிவ் திஸ் சார். ஓகே, அவள் உலக அழகியே என் பொண்ணுக்கு கதம்பரி. வா, பூப்போல் பூப்போல் சாங் மின்னலே படத்துல இருந்து யாரை பார்த்ததும் அந்த பூப்போல் பூப்போல் வந்து இட்ஸ் அது வந்து என்னுடைய, நீங்கள் கேட்டிங்களா அந்த கேள்வி, ஸ்டுடியோ ஸ்டுடியோவாக ஏறி இறங்கி. ஸோ அந்த அந்த ஒரு பேஷனோட கனவுகளோட சுற்றிட்டு இருந்த ஒரு எந்த ஒரு ஹியூமன் பீங் ஆனதாலும் அவங்களுக்கு கொடுக்கணும். ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். Bad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.